ஹாய் ஹலோ மக்களே, அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேங்க. இது நம்ம சேனல் AtoZUsa தமிழ் வ்ளாக். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறது எங்கள் வீட்டில் நான் பீஸா எப்படி செய்கிறேங்கிறத ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்க போகிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பீஸா செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாங்க. 3 கப் மைதா மாவு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சர்க்கரை, அப்புறம் ஈஸ்ட்டு, அப்புறம் தேவையான அளவு எண்ணெய். நான் இட்டாலியன் சீசனிங் யூஸ் பண்ணியிருக்கேங்க. இதுதான் அந்த பீஸா மாவு செய்கிறதுக்கு தேவையான பொருள். நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே டாப்பிங்ஸ்னு போடுறோம் இல்லையா, அதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா பாஸ்தா சாஸு, ஆலிவ், கேப்சிகம், ஆனியன், பனானா பெப்பர், டொமேட்டோ, அப்புறம் சீஸ். இதாங்க நான் யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ஸ். இந்த கப்பில் 3 கப் மைதா மாவு நான் எடுத்திருக்கேங்க. இப்போது இந்த மைதா மாவில் நான் கொஞ்சம் இட்டாலியன் சீசனிங் ஆட் பண்ணுறேன். அந்த ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சம் இது மைதா மாவு பிணையும் போதே கொஞ்சம் சீசனிங் ஆட் பண்ணிவிடுவேன். கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சமாக உப்புங்க. இந்த 3 கப் மாவுக்கு சும்மா கொஞ்சமாக உப்பு போடுறேன். அதுதான் அந்த மாவில் உப்பு டேஸ்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு. ஒரு டீஸ்பூன் தான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேங்க, ஒரு டீஸ்பூன் சுகர். நெக்ஸ்ட்டு ஈஸ்ட்டு, இதாங்க ஃபாஸ்ட் ரைசிங் ஈஸ்ட்டு, இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டு. இந்த ஈஸ்ட்டுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். அதே 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ண போகிறேன் ஒரு பவுலில். ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர், 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டு, அப்புறம் ரொம்ப மிதமான சூடில் இருக்க தண்ணி. இதை ரெண்டு இது மூணையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க போகிறேன். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்தா அந்த ஈஸ்ட் இப்படி ரைஸ் ஆகி மேலே வந்துருக்குங்க. ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருந்தா போதும் இது மாதிரி ரைஸ் ஆகிடும். அதே மாதிரி தண்ணி ரொம்ப மிதமான சூடாக இருக்கணும். ரொம்ப ஹாட்டாக இருந்ததுன்னா ஈஸ்டெல்லாம் செத்துரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போது இந்த மாவில் அந்த தண்ணியை ஊற்ற போகிறேன். நான் எவ்வளோ தண்ணி எடுத்திருக்கேன்னா எனக்கு 3 கப்பு மாவுக்கு 1.5 கப்பு தண்ணி எடுத்துட்டேன். நான் எந்த கப்பில் 3 கப் மாவு எடுத்தேனோ அதே கப்பில் 1.5 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போது அந்த தண்ணி கரெக்டாக இருக்கும் என்னோடய 3 கப்பு மாவுக்கு. இன்கேஸ் உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. இப்போது கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ண போகிறேன். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஆலிவ் ஆயிலுங்க. எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா பிணையணுங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் பிணைகிறீங்களோ நல்லாயிருக்கும் உங்களோட பீட்ஸாங்க. நல்லா பிணைஞ்சிட்டு மேலே கொஞ்சமாக எண்ணெயை மேலே தடவிட்டு இதுக்கு மேலே ஒரு ஈர துணியை போட்டு மூடி உரமாக வச்சுருங்க. ஒரு 3 மணி நேரம் உரமாக வச்சிடலாம். கொஞ்சம் வார்மாக இருக்குது டெம்பரேச்சர் அப்படின்னா ஈஸ்ட் நல்லா ரைஸ் ஆகுங்க. யூஸ்வலாக இந்தியாவில் டெம்பரேச்சர் வார்மாக தான் இருக்கும், அதனால் நீங்கள் உரமாக வச்சிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு ரைஸ் ஆகிடும். நான் இங்கே 3-4 மணி நேரம் வச்சா தாங்க ரைஸ் ஆகும். ஃபுல்லாக இந்த பாத்திரம் ஃபுல்லாக மேலே உப்பி வந்திருக்கும் இந்த மாவு. இந்தியாவில் கொஞ்சம் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமே கூட நீங்கள் எடுத்துடலாம். இந்த மாவை நான் பேப்பர் டவல் போட்டு, அதாவது ஈரத்தில் நனைச்ச பேப்பர் டவல் போட்டு மூடி வைக்க போகிறேன். இப்போது இதை உரமாக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு டாப்பிங்ஸ் ரெடி பண்ண போகிறேன். டாப்பிங்ஸ்க்கு சீஸுங்க, நமக்கு எவ்வளோ சீஸ் தேவையோ அந்தளவு சீஸு. இதுதான் பனானா பெப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பச்சை குடமிளகா, கேப்சிகம், அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பிளாக் ஆலிவ்ஸ் எடுத்திருக்கேன், கட் பண்ணியிருக்கேன். ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். டொமேட்டோவும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. இதுதான் நான் டாப்பிங்ஸாக யூஸ் பண்ண போகிறேன். சீஸ் வந்து நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் ரொம்ப சீஸ் போட மாட்டேன், கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். வீட்டில் செய்கிறதுனால கம்மியாக சீஸ் தான் போடுவேன். இந்த டாப்பிங்ஸ் யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம பீட்ஸா செய்ய போகிறோம். இப்போது இந்த டாப்பிங்ஸ் மேலே பாஸ்தா சாஸ் போடுவோம் இல்லையா, அந்த பாஸ்தா சாஸ் எப்போதுமே நான் அந்த கேஸ்கோன்கிற பாஸ்தா சாஸ் பாட்டில் வாங்கி யூஸ் பண்ணுவேங்க. இந்த சாஸ் தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். இப்போது மாவு ரெடி ஆகிடுச்சான்னு நம்ம பார்க்கலாம். 3 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணுறேன். மாவு நல்லா மேலே வரைக்கும் உப்பி வந்திருக்கு பாருங்கள். அந்த பேப்பர் டவலில் கூட கொஞ்சம் ஒட்டியிருக்கு. இந்த மாதிரி மாவு நல்லா ரைஸ் ஆகி வந்திருக்கணும். அந்த ஏர் பபிள்ஸ் நிறைய இருக்குது பாருங்கள். நல்ல மாவு ரைஸ் ஆகி வந்திருக்கு.
இப்போ இந்த மாவை திருப்பி லைட்டாக எண்ணெய் தொட்டு கொஞ்சம் பிணைஞ்சுக்கோங்க. ஐயா பாருங்கள் எவ்வளோ ரைஸ் ஆகி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கையை வச்சு குத்துனா எவ்வளோ மாவு உள்ளே போகுது பாருங்கள். இதை திருப்பியும் கொஞ்சமாக ரொம்பலாம் அடித்து பிணைய வேண்டாம், லைட்டாக பிணைஞ்சால் போதும். இப்போ மாவை திருப்பி எதுலனா ஒரு பீஸா பேனில் ஸ்ப்ரெட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அவன் கொஞ்சம் செட் பண்ணி ஆன் பண்ணிடலாம். இங்கே அவன் கன்வென்ஷன் அவனுங்க, அவன் அதிலே ஃபிக்ஸ்டாக இருக்கும் இங்கே ஸ்டவ் மேலேயே. நான் டெம்பரேச்சர் எவ்வளோ செட் பண்ண போகிறேன்னா ஒரு 400 செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுறேன். 6 மினிட் ஆகும் அந்த அவன் ஹீட் ஆக. அந்த 6 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் பீஸாவை. அவனுக்குள்ளே 2 ரேக் இருக்குது, இதில் நான் மேல் ரேக்கில் தான் வைக்க போகிறேன். அவன் ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது அவன் ஹீட் ஆகணும், அந்த 6 மினிட்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே நான் வந்து பீட்ஸா பேனில் எண்ணெய் தடவி அதில் பீட்ஸா பேனில் ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன், டாப்பிங்ஸ்லாம் வைக்க போகிறேன். இந்த பேன் எடுத்திருக்கேன். இந்த பேன் இல்லாமல் இன்னொன்று இது கப் கேக் ட்ரே. இந்த ட்ரேலையும் நான் வந்து பீட்ஸா செய்ய போகிறேன். அதாவது மஃபின் பீட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பீட்ஸா பைட் அப்படி சாப்பிட்லாம். என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும், சும்மா கப் கேக் மாதிரி இருக்கும், அதனால் இதில் கொஞ்சம் செய்யலான்ட்டுருக்கேன். இப்போது எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போது பீட்ஸா பேனில் இப்படி தாங்க ஸ்ப்ரெட் பண்ணுறேன். அந்த மாவை எடுத்து போட்டு ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். நான் தின் க்ரஸ்ட் பீட்ஸா செய்ய போகிறேன். அதாவது தின் க்ரஸ்ட்னா கீழே இருக்க மாவு லேயர் ரொம்ப மெலிஸாக இருக்கிற மாதிரி இருக்கும், அது மாதிரி தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதனால் நல்லா இங்கே பாருங்கள் ஈவனாக மெலிஸாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். கையில் கொஞ்சம் எண்ணெய் தொட்டு தொட்டு ஸ்ப்ரெட் பண்ணால் ஒட்டாமல் இருக்கும், அதனால் ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு செய்கிறதுக்கு. இப்போது இதை ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபோர்க்கை வச்சு மேலே குத்தி விட போகிறேங்க. ஏன்னா மேலே ஃபோர்க் வச்சு குத்தி விட்டோம்னா அந்த ஹீட் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக, நடுவில் நடுவில் உப்பி வராமல் இருக்கிறதுக்காகவும் இந்த ஃபோர்க்கை வச்சு சின்ன சின்னதாக ஹோல்ஸ் மாதிரி போட்டுட்டு இப்போது பீட்ஸா சாஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். அந்த கேஸ்கோன்னு சொல்லிவிட்டு நான் வாங்கி வச்சுருக்க சாஸ் தான் பீஸா சாஸ், பாஸ்தா சாஸ். அதை தான் நான் இந்த பீஸாவுக்கும் யூஸ் பண்ணுறேன். சாஸ் ஒரு லேயர் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சீஸ் ஸ்ப்ரெட் பண்ணோம். சீஸ் கொஞ்சமாக போட்டிருக்கேன். அப்புறம் டாப்பிங்ஸு, ஃபஸ்ட்டு நான் ஆனியன் ஆட் பண்ணுறேன். ஆனியன் கொஞ்சம் போட்டுட்டு நீங்கள் டாப்பிங்ஸ் எவ்வளோ வேணாலும் போடலாம். நீ எவ்வளோ போட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இப்போ கேப்சிகம் போட்டுட்ருக்கேன். அப்புறம் ஆலிவ்ஸு, இது பனானா பெப்பர். இது கொஞ்சம் புளிக்கும் அவ்வளோதாங்க. இது பனானா பெப்பர்னு சொல்லுவாங்க, புளிப்பு டேஸ்ட்டு தான் லைட்டாக இருக்கும். அப்புறம் டொமேட்டோ ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன டாப்பிங்ஸ் வேணுனாலும் வச்சுக்கலாம். இதில் டாப்பிங்ஸில் பைனாப்பிள் இருக்கு இல்லையா, அது கூட வைப்பாங்க. இப்போது டாப்பிங்ஸ்க்கு மேலே ஒரு லேயர் லைட்டாக சீஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். நான் ரொம்ப கம்மியாக தான் சீஸ் போட்டிருக்கேன் கடையில் வாங்குறத விட. இப்போது சீஸ் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே அந்த இட்டாலியன் சீசனிங் கொஞ்சம் நான் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். இப்போது அவனில் ஹீட் ஆகிடுச்சு அவன், அதனால் ஹீட்டில் அவனில் வைக்க போகிறேன். இதை இப்போது அந்த கப் கேக் இருக்கு இல்லையா, அந்த பேனில் பீட்ஸா பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். சும்மா கொஞ்சம் கொஞ்சம் மாவு அடியில் சின்ன லேயராக வச்சா போதும், ஏன்னா இல்லைன்னா வேகாது. அதுக்கு மேலே அதே மாதிரி தான் சாஸ் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு என்னென்ன டாப்பிங்ஸ் வேணுமோ அந்த டாப்பிங்ஸை கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அந்த கப் கேக் ஹோல்டர் எவ்வளோ இருக்கோ அதளவுக்கு தான் வைக்க முடியும்.
இப்போது இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் அவனில் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இது ஹார்ட் ஷேப் சாண்ட்விச் கட்டர். அந்த சாண்ட்விச் கட்டர் வச்சு சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறேன் அந்த ஹார்ட் ஷேப்பில் பீட்ஸா செய்ய முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகே, ஏதோ ஹார்ட் ஷேப் மாதிரி வந்திருக்கு லைட்டாக. இப்போ இது மேலேயும் நான் நெக்ஸ்ட்டு சீசனிங்ஸ் எல்லாம் போட்டுட்டு டாப்பிக்ஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இதை எடுத்து அவனில் வச்சிடலாம். ஒரு 15 to 20 minutes ஆகுங்க. 400 வச்சுருக்கேன், ஆல்மோஸ்ட் ரெடின்னு நினைக்கிறேன். இது ரெடியாக என்னன்னு பார்க்குறதுக்கு ஒரு சின்ன டூத்பிக் எடுத்து இதில் குத்தி பார்க்கணுங்க. குத்தி பார்த்தீங்கன்னா அந்த டூத்பிக்கில் எந்த மாவுமே ஒட்டாமல் இருந்து அந்த டூத்பிக் வந்ததுன்னா எல்லாம் வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்படி அந்த டூத்பிக்கில் மாவு எதுவும் ஒட்டியிருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கணும்னு அர்த்தம். அங்கே பாருங்கள், இதில் மாவு எதுவுமே இல்லை. ஸோ இப்போ பீட்ஸா ரெடி ஆகிடுச்சு. பீட்ஸா ரெடி ஆகிடுச்சு. நான் சீஸ் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். பாருங்க, மஃபின் பீட்ஸா, சும்மா பீட்ஸா பைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் பேர் இதுக்கு. அழகாக கீழே எதுவுமே ஒட்டாமல் வந்திருக்கு. கொஞ்சம் அதிகமாக விட்டுட்டிங்க அப்படின்னா சீஸ் அப்படியே ஒரு மாதிரி கல் மாதிரி ஆகிடும். எப்படி இருக்கு பாருங்க, பீட்ஸா பைட். ஆக்சுவலாக மஃபின் பீட்ஸா ரொம்ப நல்லா வந்திருக்கு, சாஃப்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அந்த ஹார்ட் ஷேப் பீட்ஸா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், அதுவும் நல்லா வெந்திருக்கு, ரொம்ப நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. டேஸ்ட்டும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நான் பீட்ஸா எப்போ ஸ்டார்ட் பண்ணேனா செய்கிறதுக்கு, இந்த கோவிட் வந்தது இல்லையா, அப்போது கடையிலெல்லாம் வாங்கி எந்த ஃபுட்டும் சாப்பிடாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். என் பையனுக்கு பீட்ஸா ரொம்ப பிடிக்கும், அதனால் சரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணது தாங்க. ஆக்சுவலாக அப்போலேருந்தே ரொம்ப நல்லா வருது டேஸ்ட்டும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக வரும். இது கொஞ்சம் தின் க்ரஸ்ட் பீட்ஸா நான் செஞ்சுருக்கேன், அதனால் கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வா, ஸ்லைஸ் பார்க்கவே நல்லாயிருக்கா, அப்படியே கடையில் வாங்குகிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். என் பையனுக்கு பிடிக்குங்க, நான் செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லுவான். இதே நீங்கள் மைதா மாவு மட்டும் யூஸ் பண்ணாமல் கோதுமை மாவும் கலந்து போட்டும் செய்யலாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் டின்னர் பீட்ஸா ரெடி ஆகிடுச்சு, நாங்கள் சாப்பிட போகிறோம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் லக்ஷ்மி.